நாம எடுக்கிற முடிவு மட்டுமே செயலா மாறிடுவாங்க அப்படி நல்ல முடிவுகளா எடுத்துக்கோங்கன்னு சொல்றீங்க நல்ல முடிவுகளா எடுத்துக்கோங்கன்னு சொல்றீங்க இல்லையா சில விஷயங்கள்ல நாம எடுக்கிற முடிவுகள் மட்டுமே செயலாகுமா அப்படினு கேக்குறேன் இல்ல அதாவது நீங்க முடிவெடுத்தீங்கன்னா உங்களை பொறுத்தல சரிதானே உங்களை பொறுத்து சரியில்லைன்னா உங்களுக்கே தெரியும் சரியான முடிவு எடுக்கலன்னு தெரிஞ்சிரும் சரியான முடிவு எடுத்துக்கிடுங்க சரியான முடிவு எடுக்கலன்னு சொன்னா அது முடிவு எடுக்கிறது எதுன்னு சொல்லி சொன்னா சரியான முடிவு எடுக்கலைனாலுமே சரியான முடிவு எடுத்தாமா எடுக்கலைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கனாலே அப்போ கான்சியஸ்மெண்ட் தான் செயல்படுன்னு அர்த்தம் சரியா இப்போ டோட்டல் மைண்டே ஒரு முடிவு எடுக்குன்னு வச்சுடுங்க அப்போ அது வந்து அப்படி நல்லா எடுத்தோமா சரியா எடுத்தோமா தப்பா எடுத்தோமான்லாம் யோசிக்காது முடிவு எடுக்கும் செயல்பட்டுகிட்டே போயிட்டே இருக்கும் நம்ம எடுக்கிற முடிவு நமக்கு மனசுக்கு ஒத்து வரலனாலும் பிரச்சனை இல்லை அப்படி மாத்திடுங்க நீங்க முடிவு தப்புன்னா மாத்திடுங்க அவ்வளோதானே நம்ம இப்போ அதாவது கட்டாயம் ஒரு முடிவு எடுத்துட்டோம் கோட்டைச்சவர் மாதிரி போட்டு வச்சுட்டோம்னு கிடையாது யூஸ் மோர் கோடு போட்டு வச்சுருக்கோம் முடிஞ்சுன்னா அந்த ஒரு கோட்டுக்கு இந்த பக்கமே போயிட்டே வாங்க ஒரு அவசரத்துக்கு கோட்டுக்கு அந்த பக்கம் கூட போங்க தப்பு இல்லை நீங்கள் சுவர் மாதிரி கட்டிட்டீங்கன்னு சொன்னால் தாண்டவே முடியாது அந்த மாதிரி ஆயிரும் நம்ம எடுக்கிற முடிவுங்கிறது ஷேப்பிங் ஆஃப் மைண்ட் தானங்கய்யா அது ஒரு மனசை ஷேப் பண்ணுற மாதிரி தானங்க எப்படி ஆமாம் நீங்கள் முடி எடுக்கிற முடிவுக்கும் வந்து உண்மையிலே அது உங்களை அட்ராக்ட் பண்ணுதுல நீங்கள் இப்போ நான் ஒரு தேள் உதாரணம்னு சொன்னால் பார்த்தீங்களா சொல்லப்போனான்னு சொன்னால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்றோம் அந்த தேள் தான் முக்கியம்னுட்டு சொல்லி வரும்பொழுது மற்றதெல்லாம் டைவர்ஷன் ஆயிடுது நம்ம கவனம் அங்கேயே போயிடுது அதே மாதிரி நீங்கள் முடிவெடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த முடிவு சம்மந்தப்பட்டது தான் உங்களுக்கு பிரதானமாக தெரியும் அது அது இது வந்து நம்ம ஒரு எடுத்தளவில் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியாது நீங்கள் வந்து ட்ரையல் அண்ட் எரராக பண்ணி பார்க்கணும் பண்ணி பார்த்து இது வாழ்க்கையினுடைய பிரச்சனை அது முடிவெடுத்து நீங்கள் செயல்பட்டு பாருங்கள் நீங்கள் நடைமுறையில் தான் அதை பரிசித்து பார்த்து தான் வழங்கிட முடியும் நன்றிங்க